ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ்டே கிச்சன். இன்றைக்கி சொரக்காய் பர்ஃபி பார்க்க போகிறோம். வாயில் வச்சோம்னா அப்படியே கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சுரக்காய் 1, டெசிக்கேட்டர் கோகனட் 2 டீஸ்பூன், மில்க் பவுடர் 3 டீஸ்பூன், பாதாம், பிஸ்தா, முந்திரி பொடியாக நறுக்கினது தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, பால் அரை டம்ளர், நெய் 4 டீஸ்பூன், ஏலக்காய் தேவையான அளவு, கிரீம் ஃபுட் கலர். டெசிக்கேட்டட் கோகனட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே உள்ளதெல்லாம் இதே மாதிரி எடுத்துருங்க. இதே மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க, அரைச்சிட்டு வந்துடலாம். ட்ரையாக தண்ணி இல்லாமல் இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் இதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு, தேங்காவை போட்டுடலாம். அடுப்பு கம்மி பண்ணி 5 மினிட்ஸ் கை விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒயிட்டாக தான் இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதே மாதிரி கட் பண்ணி உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் துருவி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் இதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு, 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு, துருவுன சுரக்காவை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. சுரக்கால இருந்து தண்ணி வரும், அதுலயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. சுரக்கா வெந்துருச்சு, பால் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் மில்க் பவுடர் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெசிக்கேட்டட் கோகனட் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சர்க்கரை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா கட் பண்ணதை போட்டுடலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க, 2 டீஸ்பூன். சுகர் அளவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கிரீன் ஃபுட் கலர் 2 டிராப்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரீன் ஃபுட் கலர் உங்களுக்கு வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, கீ அப்ளை பண்ணிருங்க. போட்டுடலாம். நல்லா ஆறட்டும். 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 hour ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி சில்வர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லா ஸ்டோர்லயும் கிடைக்குது. கட் பண்ணிரலாம். அவ்வளோதான், சொரக்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.